பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொத்தமல்லி தொக்கு கொத்தமல்லி சட்னி செய்யலாம். கொத்தமல்லி சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள் 2 கட்டு கொத்தமல்லி கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். வரமிளகாய் 32-30 வரமிளகாய் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, புளி 1 எலுமிச்சைப்பழம் அவ்வளோ புளி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயம், வெந்தயமும் கடுகும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். வெல்லம், புளி எவ்வளோ எடுத்துருப்போமோ அவ்வளோவே வெல்லம். இப்போ இது செய்யறது பார்க்கலாம். முதல்ல கடாயில் வரமிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இருக்கிறேன். இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது பாருங்க ஆயிடுச்சு. இது வந்து ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சு இப்போ இது மிக்சி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டுட்டு இருக்கிற பாருங்க மிக்சி ஆயிடுச்சு. இப்போ இது பாதி நான் ஒரு தட்டில் எடுத்துட்டேன். கொத்தமல்லி பாதி, கொத்தமல்லி இதில் போட்டுட்டு இருக்கிற ஜாரில் பாதி, வெல்லம், உப்பு ஒரே வாட்டி ஆகாது, அதனால நான் 2 வாட்டி மிக்சி பண்ணிக்கலான்னுட்டு பாதி பாதி போட்டுட்டு இருக்கிறேன். புளி போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது நைஸு மிக்சி பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு இருக்கிறேன். மீதி இருக்கிற கொத்தமல்லி கூட இதில் போட்டுட்டு இருக்கிறேன். வெல்லம், உப்பு, புளி, வெறும் மிளகாய் பவுடர் எல்லாம் போட்டு இதுவும் மிக்சி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல தப்பமாக இருக்கிற பாத்திரம் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயம், கொத்தமல்லி நம்ம மிக்சி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இதில் ஊற்றிட்டு இருக்கிறேன். வெந்தயம் கடுகு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது நல்லா கொதிக்க வைக்கலாம். இது ஒரு 45 மினிட்ஸுக்கு கொதிக்க வைக்க வேண்டியதாக இருக்கும். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி நம்ம ஊறுகாய்க்கு ஈரமான ஸ்பூன் போட மாட்டோமோ அது போலவே இதுவும் ஈரமான ஸ்பூன் இதுலேயும் போடக்கூடாது. கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நான் சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்கள் இப்படி இந்த கண்டிஷனில் இருந்தால் போதும். கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நான் சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லி தொக்கு ரெடி.